இது ஃப்ரெஷ் மஞ்சள் ரசம். இந்த மஞ்சள் ரசம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் வந்து ஜாஸ்தி புளி இதெல்லாம் போடாமல் நம்ம ஒரு ரசம் ரொம்ப டேஸ்டியாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். முதல்ல ஒரு 1.5 டம்ளர் ஜலத்தை சுட வச்சுக்கணும். வச்சுட்டு ஃப்ரெஷ் மஞ்சள் இப்போ எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா தை மாதம் ஆகிடுது இல்லையா, ஃப்ரெஷ் மஞ்சள் கிடைக்கும், ஷாப்ஸில் விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நல்லா தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு துருவி போட்டுடணும். மஞ்சளை போட்டாச்சா, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாயை கீறி போட்டுடணும். ரசத்துக்கு இவ்வளோதான் வேணும். இஞ்சி, பச்சை மிளகாய், மஞ்சள் துருவல், ஒரு தக்காளி, ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி, 2 லெமன், 2 ஆறுக்கு கருகப்பிலை, பருப்பு வேக வச்ச ஜலம், இவ்வளோதான். முதல்ல இதை போட்டுட்டு பச்சை மிளகாயும் போட்டுட்டு இஞ்சி துருவலையும் போட்டுடணும். இப்போ இஞ்சி துருவலையும் போட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழத்தையும் போட்டுடணும். இது நல்லா வேகணும். தக்காளி பழம் நல்லா வெந்து வரணும். சால்ட், இது வந்து பிங்க் சால்ட். குடும்பமான வரைக்கும் சால்ட் வந்து பிங்க் சால்ட்டே யூஸ் பண்ணுங்க. எல்லாரும் இப்போ அதை தான் யூஸ் பண்ணுறா. ஒரு 6 கருகப்பிலை, 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, கொஞ்சம் பெருங்காயம், இது நெய்யில் தான் தாளிச்சு கொட்டணும். இதுக்கு லாஸ்டில் எந்த ஒரு ரசத்துக்கும் நெய்யில் தாளிச்சு கொட்டினா நல்லாயிருக்கும். சும்மா 1 முட்டை போட்டால் போதும். தாளிக்கிறதுக்கு வந்து நெய் 1 ஸ்பூன் போட்டு, கடுகு 1/2 டீஸ்பூன், அப்புறம் கடுகும் ஜீரகம் மட்டும் போட்டு கடுகு வெடிச்சது, வெடிச்சு முடித்த உடனே இந்த கருகப்பிலை 1/6 வந்து ஏற்கனவே இதோடு போட்டாச்சு. இன்னொரு 1/6 இப்போ வெடிச்சு, கடுகு வெடிச்சு ஜீரகம் பொரிஞ்ச உடனே அதில் போட்டுடணும். அப்போ கருகப்பிலையும் பொரிஞ்சு நல்ல வாசனையாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது கடைசியில் சேர்க்க வேண்டியது. இந்த மீன் டைம் எலுமிச்சம்பழத்தை நல்லா நறுக்கி வச்சுக்கணும். கொட்டையை எடுத்துட்டு ஜூஸாக பிழிஞ்சு வச்சுடணும். இது கடைசியில் தான் சேர்க்கணும். ஆக்சுவலாக இப்போ தக்காளியெலாம் நல்லா வெந்து வந்திருக்கு, இன்னும் கூட கொஞ்சம் வேகலாம். அந்த மஞ்சள் பாருங்கள், அப்படியே நல்ல மஞ்சள், இஞ்சி, பச்சை மிளகாய், இதோட வாசனையே ரொம்ப நல்லா இருக்கு.
இந்த கொதி வரும்பொழுது இந்த கொத்தமல்லியை போட்டுடலாம். இதுக்கு புளி தேவை கிடையாது, இது ஒரு மருந்து ரசம் மாதிரி. இஞ்சியும் மஞ்சளும் இதுக்கு ரொம்ப முக்கியம்.